வெல்கம் டு எஸ்ஆர்கே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோளம் அவிச்சு சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மக்காச்சோளத்தை எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க், உரித்து பார்க்கும்போது ரொம்ப டார்க் மஞ்சள் கலராக இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப டார்க் மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா அது அவலம் வந்து முத்துனது, அது நல்லா இருக்காது. எவ்வளோ நேரம் நீங்கள் 1 hour போல் நீங்கள் வேக வச்சாலுமே அது வந்து திருப்பி கல் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சாலும் அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது, நம்மளால் சுவைச்சு சாப்பிடவும் முடியாது. நம்ம தோலை உரித்து பார்க்கும்போது லைட் எல்லோ கலராக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, அது வந்து பிஞ்சான மக்காச்சோளமாக இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிற மக்காச்சோளத்தை பார்த்தீங்கன்னா, இதை நான் உரித்து பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து உள்ள லைட் மஞ்சள் கலராக இருக்குது. இதை வந்து எடுத்து இதை வந்து ஒரு உத்தோலெல்லாம் உரிச்சிட்டு குக்கரில் 1 சொம்பு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக உப்பு கம்மியாக தான் போடணும், போட்டு நான் குக்கரை மூடி வச்சேன். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 3 விசில் ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன், லோ ஃப்ளேமில் வைக்கலை, கூட்டி தான் வச்சுருந்தேன். 3 விசிலில் எனக்கு வந்து மக்காச்சோளம் வந்து வெந்துருச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து நான் பரிமாறியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.